स्वाभाविके वसुमतिश्रुतिभिर्विभाव्ये पत्युर्महिम्नि भवतीं प्रतिपन्नवासां शङ्के विमानवहनप्रतिमासमानाः स्तम्भेरमप्रभृतयोऽपि वहन्ति सत्त्वाः। ஒன்பதாவது பத்தியம் ஸ்ரீ பூஸ்துதியில் பிராட்டியினுடைய பூமி பிராட்டியினுடைய கீர்த்தியை பற்றி சுவாமி கவனம் பண்ணுறார். அதில் பூமி பிராட்டி எம்பெருமானைப் போலவே வேறு ஒரு ஆதாரமற்று தானே விளங்குகிறாள்னு தாத்பரியம் மாறுது. அதாவது வேறு யாராலையும் தரிக்கப்படலை, எம்பெருமானுடைய மகிமையிலேயே சுவாபாவிகமாகவே அவளும் ஊன்றி இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சுவாமி ஒரு உபமா சொல்கிறார். நம்மளில் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் உண்டு, நம்மளாக கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, நம்மளாக கொண்டு நிறைய விஷயங்கள் தாங்கின்னு இருக்கோம் அப்படின்னு. அதுக்கு விளையாட்டாக சொல்லுவா, இந்த கோபுர தாங்கிகள்னு சில பொம்மைகள் இருக்கும், அடுத்த வாட்டி கோபுரத்தை சேவிக்கச்சு அதை கவனிக்கணும். அங்கங்கே சில பொம்மைகள் என்ன பண்ணால் மீதி இருக்கக்கூடிய கோபுரத்தை தம்முடைய தோளில் வச்சுட்டுருக்க மாதிரி இருக்கும். அப்போ அவைகள் தான் அந்த கோபுரத்தை தாங்குற மாதிரி ஒரு பாவனை நமக்கு தோணும். ஆனால் அந்த பொம்மைகளே அந்த கோபுரத்தால் தான் தாங்கப்பட்டுருக்கு. அதுதான் அதில் சுவாரஸ்யம். நம்ம இந்த பத்தியத்தை பார்ப்ப நினச்சிக்கலாம், நமக்கு அந்த மாதிரி எண்ணம் தோணுதுன்னா சுவாமி அதை அழகாக சாதிச்சிருக்கார். என்னென்னு கேட்டால் ஐதிஹ்யம் உண்டு, இந்த திசைகள் இருக்குது, இந்த எட்டு திசைகளை அஷ்டதிக் கஜங்கள் தான் தாங்கிறதுன்னு. அப்போ அவைகள் தாங்கித்தனா என்ன தாத்பரியம் ஆகுதுன்னா பூமியை வந்து இந்த எட்டு யானைகள் சேர்ந்து தாங்கின்னு இருக்குன்னு அர்த்தமாயிடும். அப்போ அதுக்கு சுவாமி சொல்கிறார், அவைகள் தாங்கிறதுனா எப்படி தாங்கிறதுனா இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகள் மாதிரி அவைகளும் சும்மா ஒரு பொம்மைகள் மாதிரி தாங்கின்னு இருக்குன்னு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார். வசுமதி அப்படின்னு சம்போதன பதம், வசுமதின்னு ஈகாராந்த பதம், நதி சப்தம் மாதிரி, அதனுடைய சம்போதனம் ஹஸ்வம் மாறுது. வசுமதி, வசுமதியே பூமி தேவியே, ஷங்கே ஷக்கி ஷங்காயாம்னு தாத்து, சந்தேகப்படுறது இல்லாட்டி நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆத்மனை பதம் அகம் ஷங்கே, எதைன்னு கேட்டால் அப்போ சொல்கிறார், ஸ்தம்பேரம பிரபிருதய சத்வாக அப்பி விமான வகன பிரதிமாசமானாக வகந்தி பவதீம் வகந்தி. பவதீன்றது பவத் சப்தத்தினுடைய ஸ்திரீலிங்க பரம், பவதி அதனுடைய த்வித்திய பக்தி பவதீம், மரியாதையாக சொல்லிச்சு பவதின்னு சொல்லுவோம். ஆனால் கவிகளுக்கு யுஷ்மத் சப்தத்தையும் பவத் சப்தத்தையும் மாற்றி மாற்றி பிரயோகப்படுத்திப்பா, ஏன்னா அவளுடைய அந்த பத்தியத்தில் இடம் இருக்கணும். பவதீம் வஹந்தி, உன்னை வஹந்தின வகுதாத்து தாங்கிறது, வஹந்தின்றப்போ பன்மையில் இருக்குது, வஹதி வஹதா வஹந்தி வஹந்தி இது சங்கே, உன்னை தாங்குகின்றன என்று நினைக்கிறேன் அப்படிங்கிறார். எவைகள் தாங்குகின்றனு கேட்டால் ஸ்தம்பேரம பிரபிருதையா, ஸ்தம்பேரமான யானைக்கு பெயர், ஸ்தம்பேரமான ஒரு சமஸ்த பதம் அது. சம்ஸ்கிருதத்தில் சில இடங்களை பார்க்கலாம் சப்தமி விபக்தியோடு சேர்ந்தே சமஸ்த பதம் இருக்கும். வனேச்சரஹா, வனேச்சரஹான்னு காட்டுவாசிகளுக்கு பெயர், இல்லை ஹண்டர் வேடுவர்களுக்கெல்லாம் பெயர் வனேச்சரஹான்னு. அப்போ வனச்சரஹான்னு இல்லாமல் வனேச்சரஹான்னு இருக்குது. அதே மாதிரி ஸ்தம்பேரமஹா அப்படின்னா ஸ்தம்பம்ன்றது ஒரு புல் விசேஷத்தை குறிக்கிறது, கிராஸ். அப்போ அந்த பெரிய பெரிய புல்லெலாம் இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சியோடு இருக்குமா யானை, அதனால் ஸ்தம்பேரமஹான்னு அதுக்கு பேர்னு காண்பிக்கிறார். ஸ்தம்பேரம பிரபிருதி, பிரபிருத்தினா எக்ஸட்ரான்னு இங்கிலீஷில் சொல்கிறோமோ, சப்தமஞ்சரி எடுத்து பார்த்தா முதல்ல ராமசப்தத்துக்குயே தேவ சிவ கிருஷ்ணன்னு பிரபிருதையான்னு போட்டிருப்பா. பிரபிருதையானா முதலியவைகள் அப்படின்னு அர்த்தம். யானை முதலியவைகள், திக்கஜங்கள் முதலிய சத்வாகா அப்பி, சத்வம்ன்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. குணத்தை குறிக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது, ஒரு கிரியேச்சர் ஒரு ஜீவராசியும் சத்வம்னு குறிக்கிறது. சத்வாகா அப்பி, உயிரோடு இருப்பவைகளாக இருந்தால் கூட அப்படிங்கிறார். எதுக்குன்னா அடுத்து அந்த பிரதிமையோடு அதை கம்பேர் பண்ண போகிறார். அதுக்காக சத்வாகாப்பி பிராணிகளாக இருந்தால் கூட விமான வகன, விமான வகனனா விமான வகனே, விமானத்தை தாங்கி பிடிப்பதில் பிரதிமாசமானாக, பிரதிமான அந்த சிலை அந்த பொம்மைகள்,
சமானகனா அவைகளைப் போல்னு அர்த்தம். அதாவது கோபுரத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய பொம்மைகளுக்கு உயிர் கிடையாது, ஆனால் அந்த யானைகளுக்கு உயிர் இருக்குது. யானை முதலியவர்களுக்கு முதலியவற்றுகளுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உயிரற்ற பொம்மைகள் மாதிரி தான் உன்னை இவைகள் தாங்கி பிடிக்கின்றன. ஏ அப்படின்னா உன்னை யார் தாங்கி பிடிச்சுட்டுருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறார், ஸ்வாபாவிகே ஸ்ருதிபிர் விபாவியே பத்யுர் மகிம்னி பிரதிபன்னவாசாம். ஸ்ருதிபிஹி விபாவியே, பாவியம் பாவியம்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டியவை பட வேண்டியதுன்னு அர்த்தம். விபாவியேனா விபாவியம்னா விசேஷன பாவியம், நன்றாக சிறப்பாக அறிந்து கொள்ளப்பட வேண்டியது. எது? மகிமா, எம்பெருமானுடைய மகிமா. பத்யுஹு, பத்யுஹுனா இந்த பதிசப்தமானது இகாராந்தமாக இகாராந்த புள்ளிங்கமாக இருந்தால் கூட பதிசப்தம் தனியாக இருக்கும், சப்த மஞ்சளில் பார்த்தா தெரியும். மிச்ச இகாராந்தங்கள்லாம் ஹரேஹே அப்படின்னு போகும், ஆனால் இது பத்யுஹுன்னு போகும். பத்யுஹுன்றது இப்போ ஷஷ்டி ஏகவச்சனம். பத்யுஹு உன்னுடைய கணவனுடைய மகிம் நீ, மகிமா சப்தம் மகிமன் புள்ளிங்க சப்தம், மகிமன்னு சப்தம் அது மகிமான்னு பிரதமா விபக்தி, அதோட சப்தமி மகிம்னி. மகிமையில் உன்னுடைய அதாவது நாயகனுடைய பெருமையில் அது எப்படிப்பட்டது? ஸ்ருதிபிர் விபாவியே, ஸ்ருதியை ஸ்ருதிபிஹி வேதங்களால், வேதங்களால் அர்த்தம், வேதங்களால் அறியப்பட வேண்டிய உன்னுடைய நாயகனுடைய பெருமையில். இந்த விபாவியேக்கு மகிம்னி, அதாவது மகிம்னிக்கு விபாவியன்றது விசேஷனம். மேலும் என்ன? ஸ்வாபாவிகே, அவருக்கு எம்பெருமானுக்கு அது ஸ்வாபாவிகமாகவே இருந்திருக்கு, நேச்சுரலாக இருந்துருக்கு, இயற்கையாகவே இருக்குது. ஸ்வமஹிம்னி, ஸ்வே மஹிம்னி பிரதிஷ்டிதான்னு ஸ்ருதிகள்லாம் சொல்கிறது. ஸ்வே மஹிம்னி பிரதிஷ்டிதான்னு அப்படிப்பட்ட ஸ்வாபாவிகமாகவே இருக்கக்கூடிய, இருந்தாலும் ஸ்ருதிகளால் அறியப்பட வேண்டிய உன்னுடைய பதியினுடைய மகிமையில் பிரதிபன்ன வாசாம், வாசகனா இருப்பிடம். பிரதிபன்ன பிரதிபன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இல்லை இடம்பெற்ற. பிரதிபன்ன வாசான்றது சமஸ்தபதம், ஒரு வசிப்பை உடைய, வசித்து கொண்டிருக்கிற உன்னை. என்ன தாத்பரியம் கேட்டால், ஸ்வாபாவிகமாகவே இருக்கக்கூடிய உன்னுடைய பதியினுடைய ஒரு பெருமையில் பிரதிஷ்டமாக இருக்கக்கூடிய உன்னை ஸ்ருதிகளால் அறியப்பட வேண்டிய அந்த பெருமையில் பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடிய உன்னை இந்த யானைகள்லாம் தாங்கிறதுன்னு சொன்னால் அவைகள் அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரதிமா அந்த பொம்மைகள் மாதிரி தான், அவைகள் பிராணியாக இருந்தால் கூட உயிரோடு இருந்தால் கூட அவைகள் மாதிரி தான் இருக்குதுன்னு நான் அடியேன் எண்ணுகிறேன்னு ஒரு ஸ்ருதி, ஒரு பத்யம். வசுமதி ஸ்ருதிபிர் விபாவியே பத்யுஹு ஸ்வாபாவிகே மகிம்னி பிரதிபன்னவாசாம் பவதீம் ஸ்தம்பேரம பிரபிருதய சத்வாஹ அபி விமானவகன பிரதிமாசமானாக வகந்தி இது சங்கேன்னு அந்த இது சப்தத்தை போட்டுக்கணும். வசுமதி பூமி தேவியே ஸ்ருதிபிஹி விபாவியே, வேதங்களால் அறியப்பட வேண்டிய அறியக்கூடியதாயுள்ள பத்யுஹுன்னா உன்னுடைய நாயகனுடைய, ஸ்வாபாவிகே மகிம்னி இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் இத்தியாதிகள் மகிமைகள் மகிமையில் பிரதிபன்னவாசாம் அதில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பிரதிஷ்டிதமாக இருக்கக்கூடிய பவதீம் உன்னை ஸ்தம்பேரம பிரபிருதையா திக்கஜங்கள் முதலிய ஜந்துக்கள் சத்வாகாபி பிராணிகளாக இருந்தால் கூட விமானவகன பிரதிமாசமானாக கோபுரத்தை தாங்கக்கூடிய அந்த பொம்மைகளை போன்றவைகளாய் வகந்தி தாங்குகின்றன என்று அகம் சங்கே நான் எண்ணுகிறேன்னு இந்த பத்தியத்துக்கு அர்த்தமாகிறது.